வணக்கம். பகலவன் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்தி ஆசிரியர் தனு விஜேகே. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் தனேஷிகாயமரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுள்ள எவரும் கண்டறியப்படவில்லை. தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தவறியவர்களுக்கு மேலும் 2 நாட்கள் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் கொள்கை பிரகடனத்துக்கும் வேறுபாடுகள் இல்லை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்துக்கு சுனாமி எச்சரிக்கை. தொடர்ந்து விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றுள்ள எவரும் கண்டறியப்படவில்லை என நோய் தொற்றை தடுக்கும் தேசிய செயலணி தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 2730 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2048 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் வீடு திரும்பியுள்ளனர். 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 671 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வெலிசரி கடற்படை முகாமில் கடற்படையினருக்கு கொரோனா தொற்று பரவிய நிலையில் 906 வீரர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் அனைவரும் முழுமையாக குணமடைந்துள்ளனர் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தவறிய அரசு ஊழியர்களுக்கு மேலும் 2 நாட்கள் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினமும் தபால் மூல வாக்களிப்பில் பங்கேற்க முடியாமல் போன வாக்காளர்கள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரையிலும் சனிக்கிழமை காலை 8:30 தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரையிலும் வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் தமது மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வாக்குகளை செலுத்துவதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புள்ளியிடப்படாத வாக்குச்சீட்டு பொதிகள் தமது பொறுப்பில் உள்ள தெரிவு தாட்சி உத்தியோகத்தர்கள் கூடிய விரைவில் அவற்றை உரிய மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் ஒப்படைப்பது அவசியம். வாக்குப்பெட்டிகளை பாதுகாப்பாக மூடுவதற்கு விசேட வேலைத்திட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளதுடன் கட்சி பிரதிநிதிகள் இரவு நேரத்தில் வாக்கு எண்ணும் நிலையங்களில் தங்கியிருக்க அனுமதிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ள வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வெளியிட்டுள்ள கொள்கை பிரகடனத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் கிடையாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டிநகரில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பலம் வாய்ந்த ஐக்கிய தேசிய கட்சியை இரண்டாக பிளவுபடுத்த முன்னின்று செயற்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டை இரண்டாக பிளவுபடுத்தவும் முன்னின்று செயற்படுவார். தந்தையின் ஆட்சி காலத்தை மீண்டும் உருவாக்குவதாக குறிப்பிட்டு சஜித் பிரேமதாச 88 மற்றும் 89 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து கொடிய சூழலை மறந்துவிடக்கூடாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வெளியிட்டுள்ள கொள்கை பிரகடனத்திற்கும் இடையில் வேறுபாடுகள் கிடையாது, ஒற்றுமையே காணப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நுவரெலிய மாவட்ட பாடசாலைகளில் நிலவுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்து தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரி விடுத்துள்ளார். நுவரெலிய மாவட்ட பாடசாலைகளில் நிலவுகின்ற குறைபாடுகள் தொடர்பாக ஆய்வு செய்து தீர்வை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று பிற்பகல் நுவரெலிய மாவட்டத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். தலவாக்கலை நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். ஆசிரியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நுவரெலிய மற்றும் அருகிலுள்ள மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விளையாட்டு மற்றும் பாட இணைப்பு செயற்பாடுகளில் நிலவுகின்ற குறைபாடுகள் பற்றி மாணவர்கள் முன்வைத்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு திட்டமிடுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நான்ஹொய்யா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று 75 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நானுஹோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானுஹோயா கிளாசோ RD1 என்ற பகுதியில் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் 20 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக நானுஹோயா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்று 10 மணி அளவில் இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நானுஹோயா பகுதியிலிருந்து கிளாசோ மேற்பிரிவு தோட்டத்திற்கு சென்ற முச்சக்கர வண்டி மீண்டும் நானுஹோயாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை 75 அடி பள்ளத்தில் விழுந்து குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் இருந்து பயணம் செய்த இளைஞனே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் நானுஹோயா பெரகும்பர பகுதியைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என தெரிய வருகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை நானுஹோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வண்டியின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக கருணாம்மானை கைது செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணையின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி AHMD நவாஷ் மற்றும் சோபித ராஜகருணா ஆகியோரினால் குறித்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் யுத்த காலத்தில் ஆனையிரவு களமுனையில் 2000 தொடக்கம் 3000 படையினர் தான் கொன்றதாக கருணா அம்மன் கருத்து தெரிவித்திருந்தார். இக்கருத்து தென்னிலங்கை அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கருணாவுக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு கடுவல நகரசபை உறுப்பினரான கலகிய பத்தினரவினால் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி என்பவற்றை பின்பற்ற தவறியமைக்காக மேல்மாகாணத்தில் 2521 நபர்களுக்கு அறிவுறுத்தலுடன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 5 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியிலேயே முகக்கவசம் அணிய தவறிய 1406 பேருக்கும் சமூக இடைவெளியினை பின்பற்ற தவறிய 1115 பேருக்கும் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் இக்காலப்பகுதியில் மேல்மாகாணத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 393 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 166 பேர் ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காகவும் 102 பேர் சட்டவிரோத மதுபானம் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்ற குற்றத்துக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக முன்னாள் மிருதங்க விரிவுரையாளர் கண்ணதாசன் குற்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மேல் நீதிமன்றினால் ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக முன்னாள் மிருதங்க விரிவுரையாளர் கண்ணதாசன் அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதுடன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த மேன்முறையீட்டு வழக்கின் விளக்கம் சட்டத்தரணி MA சுமந்திரனால் எழுத்தில் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் 13 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவ்வாறு கண்ணதாசனால் மேன்முறையீடு செய்யப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பினை நியாயப்படுத்த முடியவில்லை என்றும் அதனால் மீண்டும் விசாரணை வேண்டும் என அன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் குமார் ரட்னம் விண்ணப்பத்தை முன்வைத்தார். ஏற்கனவே இடம்பெற்ற விசாரணையை நியாயப்படுத்த முடியவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட வேண்டுமே அன்றி மேல் விசாரணைக்கு இணங்க முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மன்றுரைத்தார். அன்றைய தினம் குற்றவாளியும் மன்றுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கவில்லை. அதனால் குற்றம் சாட்டப்பட்டவரையும் அழைத்து வருமாறும் மேல் விசாரணையா அல்லது விடுதலையா என்பதற்கான கட்டளையை வழங்குவதற்காக இந்த வழக்கு இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அச்சல வெங்கப்புலி பிரியங்க பெர்னாண்டோ ஆகியோர் கொண்ட அமர்வு கட்டளையை வழங்கியது. கண்ணதாசன் குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரை வழக்கிலிருந்து விடுவித்து விடுதலை செய்து கட்டளை வழங்கியது. விரைவில் புதிய வடிவிலான பிறப்பு சான்றிதழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது. விரைவில் புதிய வடிவிலான பிறப்பு சான்றிதழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிறப்பு சான்றிதழில் தாய் தந்தையின் திருமண விவரங்கள் மற்றும் இனம் தொடர்பான தகவல்களை உள்ளடக்காதிருப்பதற்கு பதிவாளர் நாயகம் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தாய் தந்தையரின் திருமண விவரங்கள் தொடர்பில் சமூகத்தில் சிறுவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக பதிவாளர் நாயகம் NC விதானகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டின் அனைத்து பிரஜைகளினதும் புதிய பிறப்பு சான்றிதழ்களில் இலங்கையர் என குறிப்பிடப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் முறைமையிலான புதிய பிறப்பு சான்றிதழ்களை பொது தேர்தலின் பின்னர் விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பிறப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வழங்கப்படும் 12 இலக்கங்களே பிற்காலத்தில் தேசிய அடையாள அட்டைகள் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக 15 வயதை பூர்த்தி செய்த ஒருவருக்கு குறித்த 12 இலக்கங்களிலேயே தேசிய அடையாள அட்டை வழங்கப்படும் எனவும் பதிவாளர் நாயகம் NC விதானகே சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் சின்னக்கரசல் பகுதியில் 6 கிலோகிராம் கஞ்சா பொதிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மாவட்ட போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் சின்னக்கரசல் பகுதியில் 6 கிலோகிராம் கஞ்சா பொதிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மாவட்ட போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது 3 பைகளில் பொதி செய்யப்பட்ட சுமார் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6 கிலோ 90 கிராம் எடை கொண்ட கேரளா கஞ்சா பொதிகளை மீட்டுள்ளனர். மேலும் குறித்த கஞ்சா பொதிகளை தனது உடமையில் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் குறித்த கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு விசேட டெங்கொழிப்பு வேலை திட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை, கண்டி, காலி மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 23,000 அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் ஜனவரி 11,607 பேரும், பிப்ரவரி மாதத்தில் 5,363 பேரும், மார்ச் மாதத்தில் 1,652 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 493 பேரும், மே மாதத்தில் 1,392 பேரும், ஜூன் மாதத்தில் 2,061 பேரும் டெங்கு காய்ச்சலுக்கு இலக்காகியுள்ளனர். மேலும் டெங்கு காய்ச்சலால் இதுவரை 23 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ள நிலையில் குறித்த பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலநடுக்கம் 7.8 ரிச்சர்ட் அளவுகோலில் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை காலை 6:12 மணி அளவிலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது 500 மைல் தூரத்தில் உள்ள எங்கேஜ் வரை உணரப்பட்டு டெட்டிவில்லின் தொலைதூர குடியேற்றத்திற்கு தென்கிழக்கு 60 மைல் தொலைவில் இந்த நிலநடுக்கம் தாக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதியை சுற்றியுள்ள 200 மைல் தூரம் சுனாமியின் எச்சரிக்கை கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 150 லட்சத்தை கடந்துள்ளது. இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றால் 1,50,98,721 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 6,19,593 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 91,16,242 பதிவாகியுள்ளது. வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு பாதிப்பு 40 லட்சத்தை கடந்துள்ளது. அத்துடன் அந்த நாட்டில் 1,44,953 பேர் மரணித்துள்ளனர். மேலும் தற்போது அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ள பிரேசிலில் 21 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 81,597 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மேலும் பாதிப்பில் 3வது இடத்தில் உள்ள இந்தியாவில் 11,94,000 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் பகலவன் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் பகலவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.